வேலை செய்யற எல்லா வேலைகளுமே ஒரு ஃபீட்பேக்கை வச்சுதான் செய்ய முடியுது. அதுக்கு வந்து ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்றோம். என்ன ஃபீட்பேக்னா, நாம எந்த ஜாயிண்டை எந்த ஆங்கிள் மூவ் பண்றப்ப, கண்ணை மூடிக்கிட்டு இந்த விரல கொண்டு வந்து இப்படி தொடணும்னா, இல்லைன்னா கண்ணை குத்திருப்போம்ல, அந்த கண்ட்ரோல் எந்த ஸ்பீட்ல மூவ் பண்றோம், எந்த ஆங்கிள் மூவ் பண்றோம், இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, நம்ம அறியாமலே அங்க ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் வருது. தெரியாம தானே எங்க நமக்கு ஒன்றும் அதுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. இந்த சிஸ்டம் விஷுவல் அப்பாரட்டஸ், அதாவது கண்ணு பார்க்காமலே நமக்கு நம்ம பகுதிகள் வேலை செய்யணும். நம்ம ஜம்ப் பண்ணி டர்ன் பண்ணி ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னா, அந்த வேலைகள் அனைத்துக்குமே இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரோப்ரியோசெப்ஷன் இல்லைன்னா, முக்கியமாக நாம இப்போ காட்ட போகிற ஒரு விஷயம் சின்ன விஷயம்தான், இந்த சின்ன விஷயத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இங்கே இப்போ தான் புரிஞ்சுக்கலாம், இந்த கழுத்தை வச்சுருக்கல, இந்த கழுத்தை நிறைய பேர் நேராக இப்படி வச்சுக்கிறது இல்லை, அலைன் பண்ணி வைக்கல. உங்களுடைய தலை இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குழந்தைய அப்படி இப்படியே தூக்கி ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா எவ்வளோ நேரம் பிடிச்சிக்க முடியும்? உடனே என்ன பண்ணுறோம், குழந்தைய கிட்ட கொண்டு வந்துடும், இவ்வளோ நேரம் தூக்கணும், தூக்கும் போது தான் அங்கே இருக்கும், தூக்கின பிறகு அங்கேயே பிடிக்க முடியாது, கிட்டக்க கொண்டு வந்தாகணும். ஆனால் இந்த தலையை தொடர்ச்சியாக காலையிலேருந்து சாயங்காலம் வரும் செய்கிற வேலைகளில் முன்னாடி நீட்டியும் வச்சுக்கிறோம், அதை சாட்சியும் வச்சுக்கிறோம். அதனால நம்ம தலைகளையும் நம்ம கழுத்தையும் கனெக்ட் பண்ணுற மசில்ஸ் வர இடத்துல அந்த மசில்ஸை ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மூளைக்கு எங்க நீ இருக்கிற, எந்த ஆங்கிளில் மூவ் பண்ற, உனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன தொடர்ச்சி இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சிஸ்டமுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னு சொன்னா, ஏன்னா அந்த தசை இனிமேல் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அது சொல்றது எந்த விதமாக சொல்லும்னா, இந்த ஸ்தவனம் இந்த பாத்தீங்களா, இந்த தசை, இது தசைக்கு நேராக பிரெயின்லேருந்தே அங்கே நர்வ் சப்ளை வர்றதுனால அந்த தசை உங்களுக்கு ஒரு டிசினஸ் வாமிட்டிங் டயரியா இல்லை என்னமோ பண்ணும். அதில் முக்கியமானதை நான் என்ன பார்க்க போறேன்னா, பெண்களுக்கு முக்கியமாக நல்லா சுத்துதுங்க, என்னோட படுத்து திரும்பினேன் ஒரே ஒரு அடுத்த செகண்ட் படுத்துந்தா இருக்கான முற்கூட எங்கேயோ விழுந்துடும் பயமா இருக்கு. எப்படிங்க படுத்த இடத்துல நான் எப்படி விழ முடியும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பயம் இருக்குங்க, உண்மைதான், திரும்ப இந்த பக்கம், அதனால எப்போ திரும்பினாலும் எப்படாவது நிற்கும், எழுந்து நிற்க முடியுமோ, விழுந்துருவனும், படியேற முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு இந்த தசைகளை பிடிச்சு இனிமேல் வருதா பாருங்கன்னா, அது இருக்காது. எந்தெந்த தசைகள்ல இருந்து வருது இந்த ஒரு டிசினஸ், அந்த டிசினஸுக்கு காரணம் தசைகள். காதில் இருக்கிற மிடில் இயர் கிடையாது, ஆனால் நிறைய பேர் அவங்க ஏஎன்டி டாக்டரை பார்த்துட்டேன், டாக்டருக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் காது நல்லா இருக்கு அப்படின்னு இருப்பாங்க, ஆனால் இன்னும் இருக்கே டாக்டர், சரி மருந்தை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இது அனைத்துக்கும் இந்த தலையை நாம் முன்னாடி வச்சதுதாங்க காரணம். இதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருது. இப்போ யாரும் தான் இப்போ டிவி பார்த்துட்ருக்குறோம், செல்ஃபோனை பார்த்துட்ருக்கோம், அப்படி பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா எப்படி போயிடும்? இந்த ஆல்டர்டு சென்சேஷன் உள்ள தசைகள் இருக்கிற ஃபீட்பேக் மாறும் பொழுதும், எங்கிருந்து என்ன செய்தி வருதுங்கிறது தெரியாத போதும், ஒரு பிசாரான கிராஸ் டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராஸ் டாக்ல எங்க எது கனெக்ட் பண்ணதுன்னு தெரியறது இல்லை. அதை தான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அந்த கழுத்தம் நேராக கொண்டு வரதும், சாச்ச தலையை நாம சரி பண்றதுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணோம்னா, அந்த தசைகளை சீராக்குன பிறகு திரும்பவும் இந்த இது வராம நீங்க